வணக்கம். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 26 இ பஸ்கள் வழங்கப்பட உள்ளதாக புதிய பேருந்துகளை துவக்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு புதிதாக 38 சொகுசு பேருந்துகள் வாங்கப்பட்டன. அதில் 12 பேருந்துகளின் சேவையை துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதுபோல் புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வரக்கூடிய வகையில் புதுச்சேரி சைட் சீயிங் என்ற பெயரில் 5 மினி பஸ்களும் புதிதாக துவக்கி வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் உரிய நேரத்தில் பேருந்துகளை இயக்காமல் பின்தங்கி இயக்குவதால் பிற பேருந்துகளில் அதிக அளவு பயணிகளை ஏற்றி செல்கின்றனர். இப்படியிருந்தால் பேருந்து கழகம் எப்படி லாபத்தை ஈட்ட முடியும்? ஊழியர்கள் பொறுப்பற்ற நிலையில் இருந்ததால் தான் லாபம் ஈட்ட முடியவில்லை. கழகம் மிகவும் மோசமாகிவிட்டது. ஆகவே அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உறுதுணையாக ஊழியர்கள் பொறுப்பாக பணியாற்ற வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசியவர், விரைவில் புதுச்சேரி அரசு 26 இ பஸ்கள் வாங்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி காரைக்காலில் +2 பொதுத் தேர்வினை 14,668 மாணவர்கள் எழுதுகின்றனர். செல்போன் மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்துவர தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி மார்ச் 22 வரை நடைபெற உள்ளது. இதற்காக புதுச்சேரியில் 31 மேல்நிலை தேர்வு மையங்களும் காரைக்காலில் 9 மேல்நிலை தேர்வு மையங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் +2 தேர்வினை 44 அரசு மற்றும் 86 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 11,994 மாணவர்களும் 387 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். காரைக்காலில் +2 தேர்வினை 11 அரசு மற்றும் 17 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 2,187 மாணவர்களும் 120 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். மேலும் ஒவ்வொரு தேர்வு மையத்துக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்வின் பொழுது தடையின்றி மின்சார சேவை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வெழுத வருகை தரும் தேர்வர்கள் செல்போன் மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்துவர தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், தேர்வு அறையில் மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கின செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் செய்யும் குற்றத்துக்கு ஏற்ப தண்டனை அளிக்கப்படும் எனவும், எனவே தேர்வர்கள் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடாமல் இருத்தல் வேண்டும் என்று கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மாணவர்கள் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்கல விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தேர்வெழுத சென்றனர். மேலும் மாணவர்கள் பெற்றோர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். சக மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பிள்ளையார் கோவில் வீதியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவரது நிதியிலிருந்து பிள்ளையார் கோவில் வீதியில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைத்து தருவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பிள்ளையார் கோவில் வீதி இருக்கும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவரது நிதியிலிருந்து பிள்ளையார் கோவில் வீதி பகுதி ரோடு சாலை மற்றும் வாய்க்கால் அமைச்சு தர பூமி பூஜை நடைபெற்றது. அதில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொகுதி மக்கள் கலந்து கொண்டார்கள்.
பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட விஸ்வநாத நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியை முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பதவியேற்றவுடன் மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு உடனடியாக மேற்படி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணியை முடிக்க உத்தரவிட்டார். அதன்படி தற்பொழுது மேற்படி விஸ்வநாத நகர் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்ற பின்பு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி சிறப்பு அம்சங்கள் பெருகி வரும் மக்கள் தொகை, அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றின் குடிநீர் தேவை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு கீழ் குறிப்பிட்ட பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு வராமல் இருக்கும் நோக்கில் வடிவமைக்க அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 7 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியாகும். இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து விஸ்வநாத நகர் அனைத்து பகுதிகளும் மற்றும் அதனை சுற்றியுள்ள தெபேசன்பேட், செயினன் சீமான்பேட், மாணிக்க முதலியார் தோட்டம், லூத் நகர், லெனின் நகர் மற்றும் ஏழை மாரியம்மன் கோவில் பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்புகள் மற்றும் கருவடிக்குப்பம் சாலை பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்புகள் மாரியம்மன் கோவில் பகுதியை சுற்றியுள்ள குடியிருப்புகளாக மொத்தம் ஏறக்குறைய 15,368 குடியிருப்பு பொதுமக்கள் இதன் மூலம் பயன்படுவர். மேலும் இந்த குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி 2 அடுக்கு கொண்ட தொட்டியாகும். இங்கு நீர் உந்தும் முதன்மை குழாய்கள் நீர் பங்கிட்டு குழாய்கள் அனைத்து வீடுகளுக்கும் புதிய குடிநீர் இணைப்புகள், மோட்டார் பம்ப் செட்டுகள், ஜெனரேட்டர் மற்றும் புதிய குடிநீர் இணைப்புக்காக தோண்டப்பட்ட சாலைகளை புதுப்பித்தல் ஆக மொத்தம் இந்த விஸ்வநாத நகர் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஏறக்குறைய 7,14,00,000 மதிப்பில் மேற்கொள்ளப்பட்ட பணி தற்பொழுது முடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் உரிய அழுத்தத்துடன் பாதுகாக்கப்பட்டு குடிநீர் மேற்கூறிய பகுதிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் கேசவன் IAS, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சேகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும், விஸ்வநாத நகர் நலவாழ்வு சங்க உறுப்பினர்களும் மற்றும் அனைத்து பகுதி பஞ்சாயத்து பெருமக்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை மக்களின் 40 ஆண்டு கனவுகளை நிறைவேற்றியது பெருமையாக உள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் நிகழ்ச்சி. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மரப்பாலம் முதல் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை வரை சுமார் 42.96 லட்சம் ரூபாய் செலவில் சாலை மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்த திட்டத்தின் மூலம் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேதா நகர், கார்கில் நகர், திருமகள் நகர், மறைமலை நகர், வேலன் நகர், ஆதிமூலம் நகர், மக்கள் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 6,000-க்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவார்கள். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி மற்றும் தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் 40 ஆண்டுகளாக இச்சாலை சீரமைக்க முடியாத சூழ்நிலை இருந்ததாகவும், தற்பொழுது என்னால் சிரமப்பட்டு இதை செய்துள்ளேன், போக்குவரத்து நெரிசலில் இருந்து முதலியார்பேட்டை மக்களை மீட்டுள்ளேன், இது மக்கள் சேவை செய்து பெருமையாக உள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கூறியுள்ளார். உப்பளம் தொகுதி ராசு உடையார் தோட்டத்தில் திடீர் நகரில் 15 குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளித்து ஜூன் மாதம் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதற்காக திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபா கென்னடி அவர்களிடம் குடிசை மாற்று வாரியம் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ராசு உடையார் தோட்டத்தில் திடீர் நகர் பகுதியில் ரயில்வே நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட 15 குடியிருந்தோருக்கு அடையாள அட்டையை புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் முதலமைச்சர் அவர்களால் கதிர்காமம் வளாகத்தில் உள்ள உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முன்னிலையில் 11/10/2022 அன்று வழங்கப்பட்டது. இவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் லாம்பல் சரவணா நகரில் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதாக உறுதியளித்தார். ஆனால் சரியாக 1 ஆண்டு 4 மாதத்திற்கு மேல் கடந்த நிலையில் இதுவரை அவர்களுக்கு குடியிருப்பு வழங்கவில்லை. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்கள்
தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து வற்புறுத்தினர். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களும் தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்து பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு குடியிருப்பு வழங்கிட வலியுறுத்தி வந்தார். இதன் காரணமாக அதிகாரிகள் பயனாளிகளுக்கு அழைப்பு விடுத்தார்கள். இந்நிலையில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் ராஜகிருஷ்ணன் சிஓ அவர்களை நேரில் சென்று சந்தித்து பேசினார். இப்பொழுது முடியும் தருவாயில் உள்ளது ஸ்மார்ட் சிட்டி கிளை சிட்டிஸ் மூலம் நிதி ஒதுக்கப்பட்டு பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு 15 குடும்பங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் முன்னுரிமை அளித்து உறுதி சான்றிதழ் வழங்கினார். அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக குடியிருப்புகள் வழங்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் உறுதியளித்தனர். வரும் ஜூன் ஜூலை மாதத்திற்குள் அனைவருக்கும் குடியிருப்பு கிடைக்கும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் 15 பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட இடங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரின் கோரிக்கையினை ஏற்ற அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளிகளை அழைத்து சென்று நேரில் பார்வையிட்டார். அவருடன் சென்ற பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றி கூறி மகிழ்ச்சி அடைந்தனர். அவருடன் திமுக நிர்வாகிகள் சக்திவேல், காலப்பன், ரகுராமன், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெளியூரில் திமுக பிரமுகர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் 71 ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு வெளியூர் தொகுதி அண்ணா சாலை எதிரே அன்னதான நிகழ்ச்சி திமுக தொழிலதிபர் பவித்ரன், காட்டாண்டி, வீரக்கண்ணு, பாரதி, யுவனேஷ், முகிலன், மருது ஏற்பாடு செய்த விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், தொகுதி செயலாளர் மணிகண்டன், அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன், வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன், சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா மற்றும் ராஜு, சபரி, சுப்பிரமணியன், மிலிட்ரி முருகன், மனோன், கார்த்திகேயன், பாலமுருகன், ராமஜெயம், முருகையன், பிரேம் மற்றும் பல திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மங்களம் தொகுதியில் 80 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைப்பதற்கான பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் கொம்யூன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட நகர்களில் பல ஆண்டு காலமாக பொதுமக்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு சாலை வசதி அமைத்து தர கோரிக்கைகள் வைத்தும் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு சாலை வசதிகள் அமைத்து தர கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்ற அமைச்சர் உடனடியாக 80 லட்சம் ரூபாய் செலவில் மங்களம் தொகுதி ஆரியபாளையம் கிராமத்தில் இந்திரநகர், அருள்நகர், சுதானா நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தார் சாலை அமைத்தல், அரியூர் கிராமத்தில் அருண் வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்தல், பாங்கூர் கிராமத்தில் வரதராஜ பெருமாள் நகருக்கு சாலை அமைத்தல், மேல் சாத்தமங்கலம் தனலட்சுமி நகருக்கு சாலை அமைத்தல் உள்ளிட்ட கிராமங்களில் பணிகளை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், ஒப்பந்ததாரர்கள் என திரளாக கலந்து கொண்டார்கள். தொகுதிக்குட்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பயனாளிகளுக்கு 6 ஆடுகள் வீதம் வளர்க்க 50% மானியத்திற்கான ஆணையினை திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை புதுச்சேரி மூலம் இத்திட்டத்தில் சேர தேவையான ₹32,000 மதிப்பிலான 5 பெட்டை வில்லாடுகள் மற்றும் 1 கிடா ஆடு என தலா 6 ஆடுகள் வழங்கிட தமிழ்நாட்டில் இருந்து வாங்கிய பயனாளிகளுக்கு அரசு 50% மானியம் அளிக்கின்றது.
புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கால்நடை வளர்ப்பு திட்டத்திற்கு விண்ணப்பித்த உப்புளம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு விண்ணப்பம் சரிபார்த்து பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பித்த பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தலா 6 ஆடுகள் வீதம் 50% மானியத்துடன் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் உப்புளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிப்பல் கெரடி அவர்கள் பயனாளிகளிடம் தெரிவித்து ஆணையினை வழங்கினர். உடன் திமுக நிர்வாகிகள் நோயல், சந்திரு, சங்கர் நாராயணன், பொன்னி, இருதயராஜ், மோரிஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்கிரி விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய இணைய பாதுகாப்பு உச்சி மாநாடு 24 கிளவுட் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் போக்குகள் பற்றிய கருத்தரங்கு நடைபெற்றது. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்கிரி விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேசிய அழகான பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான தேசிய இணைய பாதுகாப்பு உச்சி மாநாடு 24 கிளவுட் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் மற்றும் போக்குகள் பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் தலைமை விருந்தினராக நீதிபதி, தேசிய சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சி கவுன்சில் டாக்டர் வள்ளி நாயகம் வருகை தந்து சிறப்புரையாற்றினர். இதில் முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் தரணிக்கரசு கலந்து கொண்டு சைபர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கினர். கௌரவ விருந்தினராக டாக்டர் காளியராஜ் மற்றும் புதுடெல்லி பல்கலைக்கழக மானியக்குழு துணை செயலாளர் டாக்டர் திஷா ராஜ்புத் பங்கேற்று இக்கருத்தரங்கத்தை சிறப்பித்தனர். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் மாணவர்களிடம் சைபர் பாதுகாப்பு பற்றி விளக்கினர். இந்நிகழ்வில் ஸ்ரீ மணக்கிரி விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரான தனசேகரன், ஸ்ரீ மணக்கிரி விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் துணைத் தலைவர் சுகுமாரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், ஸ்ரீ மணக்கிரி விநாயகர் கல்லூரி பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வருமான வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கருத்தரங்கில் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறையின் டீன் டாக்டர் வேல்முருகன், டீன் அகாடமிக்ஸ் டாக்டர் அன்புமலர், டாக்டர் அறிவழகன், கல்லூரியின் வேலைவாய்ப்பு அதிகாரி கைலாசம், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இக்கருத்தரங்கம் நிறைவாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ராஜு நன்றி உரை ஆற்றினார். புதுச்சேரி மூலகுளம் பெத்தசம்னா CBSE பள்ளியில் பயிலும் 4 வகுப்பு மாணவன் ராகுல் ராமகிருஷ்ணன் இந்தியாவின் சார்பில் மலேசியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி மூலகுளம் பெத்தசம்னார் CBSE பள்ளியில் பயிலும் 4 வகுப்பு மாணவர் ராகுல் ராமகிருஷ்ணன் இந்தியாவின் சார்பில் மலேசியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் செஸ் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதித்துள்ளார். இன்று காலை 9 மணியளவில் பள்ளி வளாகத்தில் மாணவருக்கு பாராட்டு விழா பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட ஆயர் டாக்டர் பிரான்சிஸ் கல்லிஸ்ட், புதுவை சட்டமன்ற சபாநாயகர் செல்வம் மற்றும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவருக்கு பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து பதக்கங்கள் வழங்கி சிறப்பு செய்தனர். இறுதியாக பள்ளி முதல்வர் அருட்தந்தை அவர்கள் மாணவனுக்கு பிரைட் ஆஃப் பெட்டிட் பொறித்த டி ஷர்ட் வழங்கி கௌரவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் அண்ணா சிலை அருகே திமுக கொடி ஏற்றி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும்
புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் வழிகாட்டுதலின்படி வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமையில் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் மாட வீதியில் உள்ள அண்ணா சிலை அருகே திமுக கொடியேற்றி அண்ணா சிலைக்கு பூமாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி சோமசுந்தரம், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், ஆதி திராவிடர் அணி தலைவர் பழனிசாமி, சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், கந்தசாமி, சண்முகம், பாஸ்கரன், புஷ்பா, தர்ஷனாமூர்த்தி, சபரி, அங்காளன், சுப்பிரமணி, ராஜேந்திரன், கார்த்திகேயன், திலகர், பாலமுருகன், முருகேசன், பாலகுரு, சுரேஷ், முத்து, மனோன், அன்பு, வெங்கடேசன், பால்பாண்டி, தயாளன், சிலம்பு, கோவிந்தன், கோபி, நாகராஜ், பாலு, பிரவீன், ரங்கராஜன், கோதண்டம், மணவாளன், முருகன், அனிஸ்பாய் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சல்லிப்பட்டு கிராமத்தில் 429,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அங்காளன் எம்எல்ஏ பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் செல்லிப்பட்டு பிரதான சாலையிலிருந்து பிரியும் கிராம சாலை மற்றும் விநாயகர் கோவில் சாலைகளை மேம்படுத்துவதற்காக திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு பொதுப்பணித்துறை மூலமாக ரூபாய் 40,29,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி செல்லிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசாராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் பொதுப்பணித்துறை, ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர், ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்பதற்கே பேச்சு இல்லை, வெற்றி எங்களுடையது என்று பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி காரைக்காலில் பேட்டியளித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவரும் ராஜ்யசபா உறுப்பினருமான செல்வ கணபதி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுகப்படுத்தி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய புதுச்சேரி மாநில தலைவர் செல்வ கணபதி, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதாக சொல்கிறார்கள், ஆனால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு காங்கிரஸ் கட்சிக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரும் பெண் சட்டமன்ற உறுப்பினருமான ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில்தான் இணைகிறார்கள் என்றும், யாரும் காங்கிரஸ் கட்சிக்கு போனதாக சரித்திரமே இல்லை எனவும், உண்மையை மறைத்து காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பகல் கனவு காண்பதாக தெரிவித்தார். முதலமைச்சராக இருந்த ஒருவர் சட்டமன்ற தேர்தலில் நிற்க பயந்து ஓடிப்போன ஒருவர் நாராயணசாமி எனவும், அவர் பாஜகவின் பிரச்சார பீரங்கி எனவும் தெரிவித்தார். பாஜகவின் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள்தான் கூற வேண்டும் எனவும், காங்கிரஸ்காரர்கள் திமுககாரர்கள் கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்பதற்கே பேச்சு இல்லை, வெற்றி எங்களுடையது, பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதலப்பட்டு ஊராட்சி பெரியகாட்டுப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன் தலைமையில் வட்டார கல்வி அலுவலர் இளஞ்செழியன் முன்னிலையில் 23/2/2024 அன்று நடைபெற்றது. மதலப்பட்டு ஊராட்சி பெரியகாட்டுப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன் தலைமையில் வட்டார கல்வி அலுவலர் இளஞ்செழியன் முன்னிலையில் 23/2/2024 அன்று பிற்பகல் 3 மணிக்கு துவங்கப்பட்டது. விழாவில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சௌக்கியநாதன் மற்றும் SMC தலைவி பிரியதர்ஷினி,
துணைத் தலைவர் வேலு, எஸ்எம்சி உறுப்பினர்கள், ஐடிகே தன்னார்வலர்கள், வார்டு உறுப்பினர்கள், ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளியின் தலைமை ஆசிரியை சுதா அனைவரையும் வரவேற்றார். ஆசிரியை தேவிகா ஆண்டறிக்கை வாசித்தார். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் இதில் முன்னாள் சத்துணவு அமைப்பாளர் மதிமாறன் மற்றும் ஊராட்சி மன்ற செயலர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக ஆசிரியை தனலட்சுமி அனைவருக்கும் நன்றி கூற நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது. தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் திமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்த தினம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அறிவுறுத்தலின் பேரில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் திமுகவினர் அண்ணா சிலை அருகில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். முன்னதாக பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாறன், தங்கவேல், அமுதகுமார், நர்கிஸ், தொகுதி செயலாளர் நடராஜன், அணி அமைப்பாளர்கள் எஸ்பி மணிமாறன், சீனு மோகன்தாஸ், வீரையன், காயத்ரி, நல்குணா, சூர்யா, தொகுதி துணை செயலாளர்கள் முருகன், கண்ணதாசன், பொருளாளர் சசிகுமார், பிரதிநிதி பொன்னுசாமி, மாநில துணை அமைப்பாளர்கள் தாமரை கண்ணன், ரெமி எட்வின், குரு என்கின்ற சண்முக சுந்தரம், ஜெயபிரகாஷ், ராஜேஷ், ஹரி, அமைப்பாளர் சேட் என்கிற வேல்முருகன், ஸ்ரீதர் வெங்கட், அஜிபாஷா, ஸ்ரீதர், கிளை செயலாளர்கள் அகிலன், விஜயகுமார், சாலமன், சரவணன், கர்ணா, முத்து, அன்பு, பிரகாஷ், கிரி, சத்யா, பாக்கியராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ஜீவானந்தம் பள்ளியில் 12வது வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பாஜக நகர மாவட்ட சிறுபான்மை அணி சார்பில் பேனா வழங்கி வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 12வது வகுப்பு பொதுத் தேர்வு இன்று ஆரம்பமான நிலையில் ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு பேனா கொடுத்து வாழ்த்தி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக நகர மாவட்ட சிறுபான்மை அணித் தலைவர் முன்னா பாய் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநில சிறுபான்மை அணித் தலைவர் அந்துவான் பிரபு, பொது செயலாளர்கள் ஸ்டான்லி மற்றும் அமல்ராஜ் கலந்து கொண்டார்கள். உடன் நகர மாவட்ட சிறுபான்மை அணி நிர்வாகி பொது செயலாளர் ரிச்சர்ட் குரோம், செயலாளர் லியோ, ஃபாத்திமா, ஏஞ்சல், துணைத் தலைவர்கள் ஜாகீர் உசேன் மற்றும் ஆப்ரஹாம், பொருளாளர் அருண், மாநில துணைத் தலைவர் ஜான் பீட்டர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். புதுச்சேரி சுற்றுலாத்துறை பெருமையுடன் வழங்கும் தில்லானா தில்லானா மெகா இசை கச்சேரி நிகழ்ச்சியில் லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவுடன் இணைந்து பிரபல பாடகர் மனோ மற்றும் இசை நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் இசை கச்சேரி நடைபெற்றது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை பெருமையுடன் வழங்கும் தில்லானா தில்லானா மெகா இசை கச்சேரி நிகழ்ச்சியில் லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவுடன் இணைந்து பிரபல பாடகர் மனோ மற்றும் இசை நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் இசை கச்சேரி வருகிற சனிக்கிழமை மார்ச் 2 அன்று மாலை 6 அளவில் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. அனைவருக்கும் அனுமதி இலவசம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பாண்டி ராம் சில்க்ஸ், தங்க மாளிகை, கோல்டு பிரியம், தினமலர், சூரியன் எஃப்எம், யூஎன்வி மீடியாஸ், DRT 70. நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை யாப்டோ ஈவெண்ட் செய்துள்ளனர். காரைக்கால் மஸ்தான் சாஹிப் தர்காவின் 201வது ஆண்டு கந்தூரி விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 201வது ஆண்டு கந்தூரி விழா கடந்த மாதம் 21வது தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்றிரவு 11 புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து இன்று அதிகாலை தர்காவை வந்தடைந்தது. சந்தனக்கூடு ஊர்வலத்தில் கண்ணாடி பல்லக்கு, சாம்பிராணி சட்டி பல்லக்கு மற்றும் பல அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் அவர்கள் ரவுலா ஷெரீஃபில் சந்தனம் பூசும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. கந்தூரி விழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக வரும் 4 தேதி
கொடியிறக்க வைபவமும் நடைபெற உள்ளது. சந்தனக்கூடு விழா ஏற்பாடுகளை தர்கா ஷெரீப், மூத்தவள்ளிகள் மற்றும் வக்பு நிர்வாக சபை உறுப்பினர்களும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கந்தூரி விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மஸ்தான் சாஹிப் வலியுல்லா கந்தூரி விழா சந்தனக்கூடு நிகழ்ச்சியில் நாகை, திருவாரூர் மற்றும் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து அனைத்து மத மக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலகுளம் பிச்சவீரன் பட்டில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாநில அளவிலான கருத்தரங்கம் திங்கட்கிழமையன்று நடைபெற்றது. புதுச்சேரி மூலகுளம் பிச்சவீரன்பட்டில் இயங்கி வரும் கிறிஸ்துவ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாநில அளவிலான கருத்தரங்கம் 26/2/2024 திங்கட்கிழமை அன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் எஸ் ஆர் சாம்பால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஏ சிவகுமார் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் திரு சி குமரவேல் அவர்கள் விழாவை துவக்கி வைத்தனர். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஏ சிவகுமார் வரவேற்புரை வழங்கி கருத்தரங்கின் நோக்கம் மற்றும் பயன்களை எடுத்துரைத்தார். இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக முனைவர் எஸ் சிவசத்யா, கணினியல் துறை பேராசிரியர் மற்றும் டீன், புதுச்சேரி பல்கலைக்கழகம் கலந்து கொண்டு கருத்தரங்கின் சிறப்புகள் மற்றும் நன்மைகளை கூறி மாணவர்களை வாழ்த்து பேசினார். மேலும் இவ்விழாவில் பல்வேறு துறை சார்பாக பல தொழில்நுட்ப போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவிகள் போட்டிகளில் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் அனைத்து துறை தலைவர்கள், துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலாம் ஆண்டு துறை தலைவர் முனைவர் பி சந்துரு தேவக்கண்ணன் நன்றியுரை வழங்கினார். இறுதியில் தேசிய கீதம் முழங்க இவ்விழா சிறப்பாக நிறைவு பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.